நம்மை விட உயிரினங்கள் தான் ரொம்பவே சுறுசுறுப்பானது. எறும்பு ஒரு இடத்துல நின்று நம்ம பார்த்துருக்கே மாட்டோம், துரு துருன்னு எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும். எறும்பை போலவே இன்னும் பல உயிரினங்கள் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்குது. அது என்னென்ன உயிரினங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது தேனீக்கள் தான். இவைகள் வேலைக்கார தேனீ அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்குமாம். தட்ப வெப்பநிலை மாறுபாடுகள் இருந்தாலும் அதற்கேற்றவாறு தன்னுடைய வேலையை அமைச்சிக்கிறோமாம். ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவுக்கு 10 கோடி டாலர்களை சம்பாதிச்சு கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்த இடத்துல இருக்கிறது பெண் குயின்கள். அண்டார்டிக் கடல்வாழ் உயிரினமான பெண் குயின்களில் பெண் இனத்தை சேர்ந்தது என்ன பண்ணுமா, கிட்டத்தட்ட கடற்கரையிலிருந்து 80 கிலோமீட்டர்கள் தாண்டி போய் தனக்கு பொருத்தமான பகுதியில் முட்டையிடுமாம். அதுக்கப்புறமா அந்த முட்டையை ஆண் பெண் குயினிடம் விட்டு விடுமாம். அந்த ஆண் பெண் குயின்கள் அந்த முட்டையை கிட்டத்தட்ட 68 நாட்கள் அது மேலே உட்காந்து எதுவுமே சாப்பிடாம அடை காக்குமாம். அடுத்த இடத்துல இருக்கிறது மண்புழு. இயற்கை விவசாயி அப்படின்னு பெயர் பெற்ற இந்த மண்புழு எல்லா வகை மண்களிலும் இல்லாத விட்டாலும் இது வாழ்கிற மண் வந்து ரொம்பவே வளமான மண் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. 3 சதுர அடி பரப்பளவு நிலத்தில் 300 மண்புழுக்கள் வாழுது. மண்புழுக்கள் மண்ணை தோண்டி துளையிடுவதால் அந்த ஓட்டைக்குள்ளே காற்றும் நீரும் சென்று மண்ணை வளப்படுத்துது. இவை வெளியேற்றும் கழிவுகளில் கால்சியம், நைட்ரஜன் உள்ளிட்ட சத்துக்கள் மண்ணுக்கு கிடைக்குது. அடுத்த இடத்துல இருக்கிறது கரையான்கள். மரத்தில் உள்ள செல்லுலோஸ்களை சாப்பிட்டு வாழக்கூடியது. ஒரு சில மணி நேரங்களிலேயும் பல அடி தூரம் மரங்களை அரித்து விடுமாம். அவ்வளவு சுறுசுறுப்பானது. இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது கிளீனர் ரேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை மீன். இது எந்த நேரமும் நீந்திக்கிட்டே இருக்குமாம். பவளப்பாறைகள் எனப்படும் கடல் உயிரினம் மற்றும் பெரிய வகை மீன்களின் உடலில் இருக்கிற அழுக்குகளை சுத்தப்படுத்தும். தன் இனமான கடல்வாழ் உயிரினங்களை சுத்தப்படுத்தி இந்த மீன்கள் உயிர் வாழுது. அடுத்த இடத்துல இருக்கிறது ஆப்பிரிக்க காட்டு நாய். உயிரின சமஞ்சைக்கு உதவும் விலங்கு இது. செழிப்பான விலங்குகளை வேட்டையாடவே எல்லா விலங்குகளும் விரும்பும். ஆனால் ஆப்பிரிக்க காட்டு நாய் அப்படி கிடையாது. நோயாளி விலங்குகள், சத்து இல்லாத மெலிந்த விலங்குகள், காயம்பட்ட விலங்குகள் அப்படின்னு மற்ற வேட்டை விலங்குகள் விரும்பாதவற்றை வேட்டையாடி உண்ணக்கூடிய குணம் கொண்டது. தனித்து உண்ணாமல் தன் கூட்டத்தோடு சேர்ந்து உண்ணும் தன்மை கொண்டது. அடுத்த இடத்துல நீர் நாய் இருக்கு. விலங்குகளின் பொறியாளர் அப்படின்னு பெயர் பெற்ற இந்த நீர் நாய் ஆற்று நீரை தடுத்தெடுத்து தனக்கென ஒரு இருப்பிடத்தை உருவாக்கி கொள்ளுது. கோடை காலத்தில் மண்ணையும் மரத்துண்டுகளையும் சேகரித்து ஆற்று ஓரங்களில் அணை போல தன்னுடைய தங்குமிடத்தை அமைக்குமாம். சாய்ந்து கிடக்கும் மரங்களில் தன் கூரிய பற்களால் துண்டுகளாக வெட்டி உணவுக்காக எடுத்துக்கிறோமாம். அடுத்த இடத்துல இருக்கிறது எறும்பு. ஒரு தொழிற்சாலை போல இயங்குவது எறும்போட புற்றுதான். எந்த நேரமும் உழைத்து கொண்டே இருக்கும் எறும்புகள் மண்ணுக்குள் காற்று நுழைய துளையிடும் முக்கிய வேலையை இது செய்யுது. பெண் எறும்புக்கு முட்டையிடுவது மட்டும்தான் வேலை. இந்த பெண் எறும்புகள் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கும். ஆனால் ஆண் எறும்புகள் அவ்வளவு ஆண்டுகள் உயிரோடு வாழ்றது கிடையாது. அடுத்த இடத்துல இருக்கிறது பெண் சிங்கங்கள். விலங்குகளிலேயும் வேட்டையாடும் பெண் விலங்கு இந்த பெண் சிங்கங்கள் தான். ராத்திரி சென்று வேட்டையாடும் இயல்புடைய இது 100 அடிக்கு அப்பால் இருக்கும் தன்னுடைய வேட்டை பொருளை வந்து கண்டுபிடிச்சிருமாம்.